Thank you.
குடும்பத்துக்குள்ள இன்னைக்குமே எப்பவுமே ஒற்றுமை இருக்கும் இருக்கும். சமீப காலத்தில் வந்து சில வாக்குவாதங்கள் நடந்துச்சுன்னா அது வந்து ஏதோ நடந்துவிட்டது, அதுக்காக நமக்குள்ளே வந்து ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு ஊழியர்கள் மக்கள் யாருமே நினைக்கக்கூடாது. ஒரு போட்டி வந்துச்சு, யார் ஜெயித்தாலும் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு ரெண்டாவது வந்து ரெண்டு வேண்டுகோள், முதல் வேண்டுகோள் யார் ஜெயிச்சு வந்தாலும் முதலில் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ற பெயரை எடுத்து தமிழ்நாடு நடிகர்கள் சங்கம் நீங்கள்லாம் டெஃபினட்டாக ஒரு 1000 தடவை யோசித்து நல்லா சிந்திச்சு வாக்கு கொடுத்துருப்பீங்க. உயிரே போனாலும் சரி, ஜெயிச்சு வந்தவங்க உயிரே போனாலும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றும். அப்படி நிறைவேற்றாமல் முடியாமல் போய்விட்டால் உடனே ராஜினாமா செய்யுங்கள். அது உங்கள் மனசுக்கும் நிம்மதி, உங்களுக்கு நன்பேரும் கொடுக்கும், வருங்காலத்தில் நல்ல எடுத்துக்காட்டாகவும் இருப்பீர்கள். நன்றி, வணக்கம். என்னுடைய மனமார்ந்த நன்றி, மனமார்ந்த நன்றி. நான் யார் தெரிஞ்ச உங்களுக்கு சங்கர் கணேஷ். இதெல்லாம் நான் சொல்லி உங்ககிட்ட நான் தான் சங்கர் கணேஷ் சொல்ல வேண்டியதாக பாருங்க. பார்த்த உடனே ஒரு கை தட்டி விசில் விசில் அடிக்க வேண்டாவா? ஒரு நல்ல ஒரு எலெக்ஷன் நடந்துட்டுருக்குது, நல்ல அருமையாக நடந்துட்டுருக்கு, நல்ல அழகான ஏற்பாடு, நல்ல எல்லாமே ஒரு முறையாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு குடும்பம். அந்த காலத்தில் சிவாஜி சார், எம்ஜிஆர் சார், வி கே ராமசாமி அண்ணன், எஸ்எஸ்ஆர் சார், அஞ்சலி தேவி அம்மா, நாகைய அண்ணன், இவங்க எல்லாம் வந்து அங்கே இருந்தவங்க. அப்போ எப்படி தம்மா அங்கே இருந்து சினிமா எல்லா லாங்குவேஜும் கோடம்பாக்கத்தில் தான், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இதை மாதிரி எல்லாமே அங்கே எடுத்து எல்லாம் ஒரு குடும்பமாக இருந்தவங்க நம்ம. இப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதோ ஒரு அப்படி இப்படி ஆடிப்போச்சு. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாம். அப்படி வரல, ஒரு நிகழ்ச்சினா கூட எல்லாம் அப்படி கை கோத்துன அப்படி வரணும். ஒரு கலை நிகழ்ச்சினா கூட எல்லா நடிகர்கள் கை கோத்துன அப்படி வரணும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கடவுள் வந்து இவங்க இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறாங்களோ அது வந்து மக்கள் தீர்ப்பு, என் கையில் இல்லை. ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறமாவது இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இவங்க ஒற்றுமையாக இருந்தால் சினிமா நல்லாயிருக்கும், சினிமாவில் இருக்கிற எல்லா ஊழியர்களும் நல்லா இருப்பாங்க, துணை நடிகர்கள் நல்லா இருப்பாங்க. அதனால் தயவுசெய்து அந்த கடவுள் இவங்க ரெண்டு அணியையும் ஒற்றுமையாக சேர்த்து வைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன்.